இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். உலகெங்கும் விற்றிருக்கும் டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்மம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்மராசி. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க ராஜ கம்பீரமும் அதிகார தோரணையும் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இழப்புகள் தடைகள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் தோல்வியிலிருந்து நல்ல படிப்பினைகளை நீங்கள் பெறக்கூடிய நேரமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரும். உங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்கள் தேவைக்கேற்ப பொருளாதார நிலை இருக்கும். பேச்சில் அதிக கவனம் தேவை. உங்கள் பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம். உடன்பிறப்புகளால் கொஞ்சம் மனக்கசவம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள், கொஞ்சம் கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் வர வாய்ப்பிருக்கனால் விடாமுயற்சியால் மட்டுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெற முடியும். தங்க நகை ஆபரணங்களை சரியாக கையாள்வதும் அதை கவனமாக பார்த்து கொள்வதும் மிக மிக அவசியம். அண்டை அயலாரை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக அவசியம். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் உருவாகும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய நேரமாக இருக்குது. வீடு வாகனம் வாங்கும்போது அதனுடைய ஆவணங்களை சரிபார்த்து வாங்க வேண்டியது அவசியம். வீடு வாகனம் தொடர்பான செலவினங்கள் அதனை சீர்படுத்துவதற்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் நீங்கள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றிய குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வைராகிய பலம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். காதல் முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும். முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிரிகள் எல்லாம் விலகி செல்வாங்க. அவர்கள் மூலமே உங்களுக்கு பல வகையில் லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டம். கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். உங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் இருக்கும். புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடும். சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். மனைவி வழியில் நல்ல அனுகூலமான அவர்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தை உடல்நிலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மூத்தோர் மற்றும் குருவின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். அதன் மூலம் பொருளாதார நிலையும் உயரக்கூடிய நேரம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும். தடைகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். ஆனால் விடாமுயற்சி தேவை. இதிலும் சோர்வு இருக்கக்கூடாது. நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு மிகுந்த உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 20, 21, 22, 29, 30, 31, செப்டம்பர் 1, 2, 3 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சோளிங்கரில் இருக்கிற நரசிம்மரை நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும்.